আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। বদরপুর நடைபெறுவதற்கான காரணம் என்ன? இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கமா நகரத்திலே எடுத்துச் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து குரைஷிகள் கடும் எதிர்ப்புகளும் அதைப்போல் கடுமையான செயல்களிலும் அவர்களுக்கு எதிராக ஈடுபட்டார்கள். யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக கடும் சொல்லையும் கடும் செயலையும் பயன்படுத்தினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனாவிலே அவர்களை வரவேற்ற முஸ்லிம்கள் மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாகின்றன. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகள் வழியாக மக்காவிலே இருந்து வணிக கூட்டத்தினர் உள்ளே நுழைவார்கள். நமது நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாட்டவர் தமது நாட்டுக்குள் அத்துமீறி பிரவேசிப்பதை தடுக்க திட்டம் தீட்டினார்கள். பாதுகாப்பு கருதி குறிப்பாக முஸ்லிம்களின் உடைமைகளை பறித்து கொண்டு ஊரை விட்டே விரட்டியடித்த மக்காவாசிகள் தமது நாட்டுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க வேண்டும் என நினைத்தார்கள். இது இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மக்காவினுடைய அந்த மக்காவாசிகளில் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நிலையில்தான் மக்காவினுடைய மிக முக்கியமான பிரமுகரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமாவுமான அபு சுஃபியான் தலைமையிலே ஒரு வணிக கூட்டம் அதிகமான சரக்குகளுடன் தமது நாட்டுக்குள் புகுந்து பயணித்துக் கொண்டிருக்கும் செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த நேரத்தில் மக்காவிலே இருந்து வரக்கூடிய அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பிறகு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் தனது நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்பு கருதி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மக்காவிற்குள் நுழையாமல் அப்படியே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. பிறகு அந்த வணிக கூட்டத்தை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற நோக்கிலே சில முஸ்லிம்களை கிட்டத்தட்ட 313 என்றும் கிட்டத்தட்ட 319 என்றும் ஹதீஸுகள் வருகின்றன. குறிப்பாக 319 சஹாபாக்களை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பத்ர் என்று ஒரு இடத்திற்கு வரக்கூடிய நேரத்தில்தான் அந்த வணிக கூட்டத்திற்கு தெரிகின்றது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எதிர்த்து போரிடுவதற்காக வருகின்றார்கள் என்று தவறான ஒன்று நினைத்து கொண்டார்கள் அபு சுஃபியானும் அபு சுஃபியானுடைய வணிக கூட்டத்தார்களும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற நோக்கம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்துவிடக் கூடாது, அவர்களை அப்படியே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்றுதான். ஆனால் அபு சுஃபியானுக்கோ அவர் வருவது தன்னை எதிர்த்தும் நம்மை எதிர்த்து போரிடுவதற்காகவும் தான் வருகிறார் என்று நினைத்த அபு சுஃபியான் மக்காவிற்கு உடனே ஆள் அனுப்பி எங்களையும் எங்களுடைய கூட்டத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வதற்காக எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார், ஆகவே எங்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் வாருங்கள் என்று மக்காவிற்கு ஆள் அனுப்புகிறார் அபு சுஃபியான். இதுதான் சந்தர்ப்பம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டி விடலாம் என்ற நோக்கிலே குறைஷிகள் முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய தோழர்கள் சுமார் 1000 நபர்களை அழைத்து கொண்டு புனிதமிக்க மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அபு சுஃபியானும் அந்த வணிக கூட்டமும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்று
நினைத்து கொண்டு வேறொரு மாற்று பாதையிலே அவர்கள் மக்காவிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் வரக்கூடிய குறைஷிகளுக்கோ அபுசுஃபியான் திரும்பி மக்காவிற்கு வந்துவிட்டார் என்று அவர்களுக்கு தெரியாது. காரணம், அவர் மாற்று வழியாக சென்று விட்டார், இவர்கள் மாற்று வழியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பத்ர் என்னும் ஒரு இடத்திற்கு குறைஷிகளும் வந்துவிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையும் வந்துவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை மேடான பகுதியிலும் குறைஷிகள் கீழ்ப்பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்க குறைஷிகளின் கூட்டம் எத்தனை நபர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியாது. சில சஹாபாக்கள் குறைஷி ஒருவரை பிடித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாக கொண்டு வந்து நிற்பாற்றுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கக்கூடிய குறைஷிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டபோது, கணிசமாக எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் அறுக்கின்றார்கள் என்று பதிலளித்தார். அப்படியானால் 100 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்ற கணக்கின்படி 1000 நபர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கிட்டார்கள். அதைப்போல் அங்கே வந்திருப்பவர்களும் 1000 நபர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக எதிரிகள் எத்தனை நபர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று இந்த ஒற்றை கணக்கிலே துல்லியமாக கணக்கிட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாளைக்கு 100 ஒட்டகங்கள் அவர்கள் சாப்பிடுவதற்காக அறுக்கின்றார்கள் என்று சொன்னதும், ஒரு நாளுக்கு 100 ஒட்டகம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு போடுகின்றார்கள், கணக்கு போட்டதும் 1000 பேர் வந்திருப்பார்கள் என்று கணக்கு போடுகின்றார்கள். ஆனால் வந்திருப்பவர்களோ 1000 நபர்கள்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக கணக்கிட்டார்கள். வந்திருக்கக்கூடியவர்கள் பெரும் படையோடும் பெரும் வாகன குதிரைகளோடும் பெரும் போர் செல்வங்களோடும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் நம்மிடத்திலே 313 சஹாபாக்கள், ஒரு குதிரை, போர் தளவாடங்கள் அவ்வளவாக இல்லை. ஆனால் இந்த நாம் தோற்றுவிட்டால் அல்லாவை வணங்குவதற்கு ஆளில்லாமல் இருப்பார்களே என்று அல்லாவுடைய தூதர் கவலைப்பட்டு, அன்றைய முதல் நாள் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே சுஜூதிலே இருந்து, ஒரு மரத்தடியின் கீழ் சுஜூதிலே இருந்து அல்லாவிடம் தொடர்ந்து பிரார்த்திக்கின்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாவுடைய தூதரே, போதும், உங்கள் இறைவன் நிச்சயமாக உதவி செய்வான் உங்களுக்கு என்று சொன்னதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தங்கியிருந்த கூடாரத்திற்கு வெளியே வந்து, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான், எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்ற வசனத்தையும் ஓதி காட்டினார்கள். ஆக அருமை சகோதரர்களே, பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு யுத்தம். ஆக இந்த யுத்தத்தில் அல்லாவின் புறத்தில் இருந்து எப்படி உதவிகள் கிடைத்தது, என்னென்ன முன்னறிவிப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், அன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை அடுத்தடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.